ஆக்சுவலா என்னன்னா, ஐந்தாலையும் பதினைந்தாலையும் நஞ்சால பெருக்கிறது ஏற்கனவே எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணணும் கண்ணு கவனிடா, கண்ணு கவனிமா. அஞ்சால பெருக்கிறது எப்படி எளிய முறைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நம்ம பதினஞ்சுக்கு போயிடலாம், பிப்டீனுக்கு போயிடலாம். புரியுதா? ஃபைவால எப்படி மல்டிப்ளை பண்ணணும் ஒண்ணும் இல்லை. நான் என்ன சொன்னேன், அஞ்சுன்றது எந்த எண்ண பாதி பூஜ்ஜியம் முடியற எண்ணு, எதுல பாதி, எந்த எண்ண பாதி, பத்துல பாதி. அஞ்சுன்றது எதுல பாதி, பத்துல பாதி. பத்தால பெருக்கிறது தெரியுமா தெரியாதா, மல்டிப்ளைங் பை டென் தெரியுமா தெரியாதா. மல்டிப்ளைங் பை டென்னா என்ன பண்ணுவோம், பத்தால பெருக்கணும்னா ஒரு எண்ணெய் பத்தால பெருக்கணும்னா அந்த எண்ணெய் எழுதி பூஜ்ஜியம் சேர்த்துவோம். அந்த எண்ணெய் எழுதி என்ன பண்ணுவோம், நம்ம பூஜ்ஜியம் சேர்த்துவோம். அதுதான் பத்தால பெருக்கு. இப்ப அஞ்சுன்றது என்ன சொன்னா, பத்துல பாதி. அப்ப பத்தால பெருக்கிறது நமக்கு எளிமையா, என்னது 260. அப்ப இதுல என்னது பாதி, இதுல என்னது பாதி. பாதி கண்டுபிடிக்க தெரியும், என்னது ஒண்ணு மூணு பூஜ்ஜியம் செய்வீங்க. அப்ப இதான ஆன்சர், கரெக்டா கரெக்ட். இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே மாதிரி அடுத்தது பண்ணிப்பா, சும்மா நான் கீழே போடுறேன். என்னது 1 8 6 0, இதுல பாதி அதுதான் ஆன்சர். புரியுது? அஞ்சுன்றது என்னது 10/2, ரெண்டுன்றது என்னது பாதி ஆக்குதல், divided by 2னா என்னது making into half. அப்ப இதுல பாதி பாதி எவ்வளவு, 18ஆ எவ்வளவு, 9. அடுத்தது என்னது 3, 930, 930. சரியா சரி இல்லையாடா கண்ணு, புரியுதாடா கண்ணு. பைந்தால பெருக்கிறது எப்படின்னு தெரியுமா, அதே மாதிரி இது சொல்லுங்க பாக்கலாம். இதுல இப்ப அப்படி போட்டோம் தானே, புரிஞ்சுதா? இல்ல மிஸ், இப்படி போட்டு இப்படி போடுறதுக்கு டைரக்டாவே பாதியாக்கி போடலாமா, கரெக்டா வருதா ஆன்சரு அப்படின்னு பாக்கலாமா. ஆனா எதுவுமே ஒரு முயற்சி தான், எதுவுமே ஒரு முயற்சி தான், வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல டைரக்டாவே பாதி ஆக்க முடியும் மிஸ் அப்படின்னா பாதி ஆக்கிங்களா, என்னது 2 3 4 1 0. பாரு கரெக்டா இல்லையா ஆன்சரும் செக் பண்ணி பாரு, கரெக்டா கரெக்ட், அவ்வளவுதான். அதே மாதிரி பயப்படக்கூடாது, தெரியுதா? கொஞ்சம் முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக இப்ப புரியுதா? ஏன்னு தடுமாட்டமும் கிடையாது, என்ன ஆயிடுது இந்த புள்ளி போயிடுது, புள்ளி இல்லையெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்றேன், முதல் எளிமையாக்கிட்டோம். கணக்கு கஷ்டம், மேக்ஸ்னாலே டஃப், சிங்கம் புள்ளி கரடி மாதிரி இருக்குது, அப்படியே காட்டுல விட்ட மாதிரி இருக்குது கணக்குனாலே. அதெல்லாம் இருக்க கூடாதுன்றதுக்காக தான் மிஸ் என்ன பண்றேன், ஏ சொல்ற, வேற ஒண்ணும் இல்லை. அதனால நீ 10 0 சேர்த்துட்டு பாதி ஆக்கினாலும் சரி, இல்ல பாதி ஆக்கிட்டு 0 சேர்த்தாலும் சரி, சரியாடா கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா, நான் சொன்னது புரிஞ்சுதா? 0 சேர்த்துட்டு 10 மல்டிப்ளை பண்ணிட்டு 0 ஆட் பண்ணிட்டு மேக்கிங் இன்டு ஹாஃப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி ஹாஃப் பண்ணிட்டு ஆடிங் 0, ஒரு 0 சேர்த்துட்டா, டெசிமலா இருந்தா, டெசிமல்லாம் வேண்டாம் உனக்கு. இப்ப 15 எப்படி பண்றது அப்படின்றத பாரு, மேஜிக் மாதிரி பண்ணலாம்டா சொல்லலாம். என்ன பண்ணலாம், மேஜிக் மாதிரி நீ கால்குலேட்டர்லயும் போடு சாமி, இதை நீ பிராக்டிஸ் பண்ணிட்டும் போட்டு பாரு எவ்வளவு வேகமா போட முடியும். இப்ப 26 நல்லா கணி, இதெல்லாம் என்ன மாத்திக்கலாம் நம்ம, 15 மாத்திக்கலாம், 15 எளிய முறையில பெருக்கலாம். இப்ப இந்த நம்பரா 15, இந்த நம்பர் அப்படியே எழுதி 0 சேர்த்து, இந்த நம்பர் அப்படியே எழுதி 0 சேர்த்துக்கோ. அடுத்து என்னது, இதுல பாதி, 2 பாதி என்ன, 6 பாதி என்ன, 3. அப்ப என்ன சேர்த்துக்கணும், 0. 60 பாதி 30, வேற ஒண்ணும் இல்ல. உடனே 0 பாதின்னு சொல்லிடுறாத, புரிஞ்சுதா? 60 பாதி 30, நமக்கு எளிமையா இருக்குன்றதுதான். இப்ப இதை ஆட் பண்ணி பாரு, ஆன்சர் ரைட்டா இல்லையான்னு, ரைட்டா ரைட் இல்லையா, எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போட முடியுதா இல்லையா, ரைட்டா புரிஞ்சுதா? இப்ப இதே இதை நீ மல்டிப்ளை பண்ணி பாரு, 26 பெருக்கல் 15,
ஆறஞ்சு முப்பது, மீதி மூணு, ரெண்டஞ்சு பத்து, பத்து மூணு பதிமூணு, ஆறோன் ஆறு, ரெண்டோன் ரெண்டு, ஒன்பது. எவ்வளோ டைம் எடுக்குதுடா கண்ணு, எவ்வளோ டைம் எடுக்குது. இப்ப இது ஈஸியா இருக்குதா இல்லையா? அதே மாதிரிதான் என்னது இது, புரிஞ்சுதாடா கண்ணு. என்னது இந்த நம்பரை என்ன பண்ணணும்டா கண்ணு, சொல்லுடா கண்ணு. அப்படி எழுதி என்ன சேர்க்கணும், ஜீரோ ஜீரோ சேர்க்கணும். அடுத்தது இதுல என்ன எழுதணும், பதினெட்டுல பாதி எவ்வளவு, ஒன்பது, நேரா எழுது ஒன்பது. அடுத்தது அறுபதுல பாதி, ஆட் பண்ண, கரெக்ட் ஆன்சர். ஒன்னும் கிடையாதுரா கண்ணு, என்ன மிஸ் என்னென்னமோ சொல்லி தரீங்க, புது புது மெத்தடா இருக்குது. ஆனா எனக்கு எத்தனை நம்பர் கேட்போம், ஒன்னும் கிடையாது, புது புது மெத்தட் எல்லாம் இல்ல. நம்மளா நினைச்சுக்கிறது பதினஞ்சுன்றது என்னது, பத்து கூட்டல் அஞ்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. பதினஞ்சுன்றது என்னது, பத்து கூட்டல் அஞ்சு, ஃபிஃப்டீன் என்னது, டென் பிளஸ் ஃபைவ். முதல் இந்த நம்பரை எதால மல்டிப்ளை பண்றோம், டென்னால மல்டிப்ளை பண்றோம். மறுபடியும் இந்த நம்பரை என்ன பண்றோம், அஞ்சால மல்டிப்ளை பண்றோம். கரெக்டா, கரெக்ட் இல்லையா? ரெண்டையும் கூட்டுறோம், வேற ஒண்ணும் இல்லடா கண்ணு. பங்கீட்டு பண்பு படிச்சிருக்கீங்களா இல்லையா? ரைட்டா, வேற ஒன்றும் கிடையாது. அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால என்னமோ புதுசாக சொல்லித்தரேன்னு நினைக்காத, கொஞ்சம் அப்படி சொல்லி தரும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இங்கே போடலாமா, என்னது, எண்பத்தி ரெண்டு, என்ன சேர்த்துக்கணும், ஜீரோ பாதியாக்கலாமா, ரெண்டு மூணு நாலு, இருபதுல பாதி பத்து, பத்து இப்போ ஜீரோ மூணு எட்டு ரெண்டோ பத்து பன்னெண்டு மீதி ஒன்று, பத்து மீதி ஒன்று. கரெக்ட் ஆன்சர்னு பாருமா, கரெக்ட் ஆன்சர்னு பாரு, கரெக்ட் ரைட்டா, போட்டு பாரு, டைம் எடுத்து நீங்க போடுறதுக்கு நான் ரொம்ப வேகமா போட்டேன், சரியாடா கண்ணு. அடுத்தது அறுபத்தி மூணு, என்னது அறுபத்தி மூணு, ஜீரோ ஆறு, என்னது முப்பதுல பாதி பதினஞ்சு, சரியா, அஞ்சு நாலு ஒன்பது, வரும்போது கொஞ்சம் தடுமாறுற மாதிரி இருக்கு, பயப்படாத. நான் தான் சொல்றேன், முதல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டுக்கு போகாத. இப்ப இது ஆறுன்னு வச்சுக்கலாமா, அப்ப இங்க ஒண்ணு பக்கத்துல கொண்டு போயிடுறானா, கரெக்டா, கரெக்ட் இல்லையா? அப்ப என்னது ஆறுனா, மூணு மூணு மூணு, பதினெட்டுல பாதி ஒன்பது, ஒன்பது ஐம்பதுல பாதி இருபத்தி இருபத்தி அஞ்சு, சரியாடா, அஞ்சு ஏழு பதினெட்டு, சரியாடா கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? ஆனா இன்னொரு ஒற்றையும் கொடுத்து பாக்கலாமா கண்ணு, சொல்லுங்க, ஒன்பது சொல்லு, ஆறு ஏழு அஞ்சு மூணு பெருக்கள் பதினஞ்சு, என்னது ஆறு ஏழு மூணு ஜீரோ ஒன்பதா, நான் என்ன எடுத்துட்டு போறேன், எட்டுன்னு எடுத்துக்கிறேன், கரெக்டா, கரெக்ட் இல்லையா? அப்ப என்னது நாலு, இங்க பதினாறுன்னு இருக்குமா, அப்ப என்னது எட்டு, இங்க என்ன எடுத்துக்கிறேன் மூணு, இங்க என்ன இருக்கும் ஆறு, அப்ப இங்க என்னது மூணு, இங்க என்ன வருது பதிமூணு, இங்க என்ன வருது பதிமூணு, மறுபடியும் என்ன பாதி எடுத்துக்கலாம் பன்னெண்டு எடுத்துக்கலாமா, அப்ப என்னது ஆறு, இங்க என்ன வரும் பத்து, ஒன்னு வரும், அப்ப பத்து, இங்க என்னது அஞ்சு, கரெக்டான பாரு, ஒன்பது பத்து மீதி ஒன்னு, ஒன்பது பதினஞ்சு மீதி ஒன்னு பதினாலு, சரியாடா கண்ணு. அதனால நீ என்ன பண்ணணும், முத ஒரு எண்ணெய் பாதியாக்குது, மேக்கிங் இன்டு ஹாஃப்ல பிராக்டிஸ் ஆகும். இந்த மெத்தட் எல்லாம் போடணும்னா என்ன வரணும், எவ்வளவு பெரிய எண் கொடுத்தாலும் நீ என்ன பண்ண தெரியணும், உனக்கு பாதியாக்க தெரியணும். பாதியாக்க தெரிஞ்சுட்டா கண்டிப்பா என்ன பண்ண முடியும், கால்குலேட்டரை விட வேகமா போட முடியும், சரியாடா கண்ணு, செக் பண்ணி பாத்துக்கோ கரெக்டா இல்லையா, சரியாப்பா, தேங்க்யூ.